நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவை சவுடீஸ்வரி வித்யாலயா பஜன் குழுவினர் ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் கோவிலில் 5/8/2023 அன்று நடைபெற்ற பஜனை போட்டியில் முதலிடம் பிடித்து 10,000 ரூபாய் பரிசு கேடயம் வென்றுள்ளார்கள். 110th பஜனை வைபவத்தில் 3வது முறையாக முதலிடம் வென்றுள்ளார்கள். இதில் சிறப்பாக பங்கேற்ற மாணாக்கர்கள் பி எஸ் தேவிகா, எஸ் சுபிக்ஷா, எஸ் தர்ஷனா, கே ரூபேஸ்வரன், என் பிரகலாதா, எஸ் மிருத்திகா, எஸ் ஜே தன்யாஸ்ரீ, ஏ ஆதர்ஷ், வி சச்சின் விஜய், ஏ அக்ஷயா, இசை ஆசிரியர் ரஞ்சினி செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீ சவுடீஸ்வரி பள்ளியின் முதல்வர் திரு பாலமுருகன், துணை முதல்வர் தங்கராஜ், பள்ளி தாளாளர், செயலாளர் மற்றும் பள்ளி அறக்கட்டளையின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கோவை செல்வபுரம் மாநகராட்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையம் 79, 80, 81, 82, 85 ஆகிய கிளைகள் ஊக்கத்துடன் கோவை RS மருத்துவமனையும் தன் பங்களிப்பை விதைத்தது மற்றும் நாட்டுப்பற்றாளன் இதழ் கோவை கற்பகம் மருத்துவமனையும் இணைந்து மாபெரும் சிறப்பு பொது மருத்துவ முகாம் நுகர்வோர் பாதுகாவலர் இ செல்வம் பத்திரிகை ஆசிரியர் அவர்கள் தலைமையில் மாநில சட்ட ஆலோசகர் திரு பி சுந்தரபாலன் வழக்கறிஞர் அவர்கள் முன்னிலையில் அமைப்பின் செயலாளர் ஜே எம் உசேன் மற்றும் மாநில நிர்வாகிகள் மற்றும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகை செய்தியாளர்களுடன் தொடங்கியது. பயனாளிகள் 250 பேருக்கு மேல் கலந்து கொண்டு பயனடைந்தனர். அறுவை சிகிச்சைக்கு 10 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். பயனாளிகளுக்கு மாத்திரை மருந்துகள் கொடுக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் இளஞ்சியில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் சிறப்புரையாற்றினார். கூட்டத்திற்கு வருகை தந்த வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட செயலாளர்கள் ராஜா மற்றும் ஜெயபாலன், செங்கோட்டை நகரமன்ற உறுப்பினர் பச்சைவேட்டி என்கிற இசக்கித்துறை, இரு மாவட்டங்களையும் இணைத்தவாறு தென்காசி மாவட்டம் என்ற ஒற்றுமைக்கு அடையாளமாக இருவருக்கும் ஒரே மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். எதிர்ப்பின்றி அனைவரும் ஹிந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளார். இதை கேட்டு நடக்க தமிழகம் தலையாட்டி பொம்மை மாநிலம் அல்ல, தமிழகத்திற்கு வந்தால் தொன்மையான மொழி என்று நாக்கில் தேன் தடவுவதும் டெல்லிக்கு சென்றதும் நஞ்சை பரப்புவதும் பாஜகவின் பசப்பு அரசியல் என்பதை அனைவரும் அறிவோம். ஹிந்தி திணிப்பை மேற்கு வங்கம், கர்நாடகா என பல மாநிலங்களும் கடுமையாக எதிர்ப்பதை அமித்ஷா உணர வேண்டும். கடந்த 1965 மொழி புரட்சி காலத்தை மீண்டும் உருவாக்கிவிடாதீர்கள் என எச்சரிக்கிறேன் என்று முதல்வர் தெரிவித்துள்ளார். நெய்வேலி நிலக்கரி சுரங்க விரிவாக்கத்திற்காக மீண்டும் நிலம் கையகப்படுத்துவதற்கான அறிவிக்கைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. தமிழக அரசிடமிருந்து இப்படியொரு துரோக செயலை தமிழக மக்கள் எதிர்பார்க்கவில்லை. இதை மக்கள் மன்னிக்கவும் மாட்டார்கள். மக்கள் பொறுமைக்கும் எல்லை உண்டு. அந்த எல்லை கடந்தால் மாபெரும் மக்கள் புரட்சி வெடிக்கும். இதை தமிழக அரசு உணர வேண்டும். நிலம் கையகப்படுத்துவதற்கான அறிக்கையை திரும்ப பெற வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி எச்சரிக்கை விடுத்துள்ளார். திமுக அமைச்சர்கள் முதல் தொண்டர்கள் வரை யாரும் பொதுவெளியிலும் கட்சி மேடைகளிலும் யாரையும் உரிமையில் பேச வேண்டாம் என முதல்வர் ஸ்டாலின் அறிவுரை கூறியுள்ளார். வீணாக பேசி வம்பை விலைக்கு வாங்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் டோஸ் விட்டுள்ளார் முதல்வர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904778915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.